ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி சுஜி. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சோயாபீன்ஸில் ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். சோயாபீன்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும். அதாவது நான் எடுத்துருக்கிறது வந்து சின்ன சோயாபீன். இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினா தான் நல்லா ஊறும். பெருசுன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஊறிடும். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், சீரக பவுடர், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, திருவினை, தேங்காய்ப்பூ. இப்போ நம்ம ஊற வச்ச சோயாபீன்ஸை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிட்டது. முதல்ல வெங்காயத்தை தாளிக்கலாம். வெங்காயம் ஒரு பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பெருஞ்சீரகம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்ச சோயாபீன்ஸை இதில் சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். அடுத்தது ஜீரா பவுடர், மஞ்சள் தூள். இந்த ஜீரா பவுடர் ஒரு நல்ல டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் இதை வறுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வறுத்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இந்த தேங்காய் பூவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சேர்த்து வறுக்கணும். லாஸ்ட்டில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய டிஃப்ரெண்டான சோயாபீன்ஸ் வர ரெடி ஆகிட்டது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தோழி சுஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.